சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற அனைத்து விதமான பிராண்டட் மொபைல் போன்ஸ் மற்றும் செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்கள் உட்பட நவீன ரக ஐபோன்களை குறைந்த விலையில் உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள இலங்கையிலே நம்பகமான ஒரே நிறுவனம் ஸ்லிம் டச் பண்டாரவளை ஐபோன்கள் மற்றும் சாம்சங் கலக்சி கையடக்க தொலைபேசிகளை இறக்குமதி செய்து நாடலாவிய ரீதியில் விற்பனை செய்வதில் முன்னோடிகளாகவும் உபா மாகாணத்திலே கையெடுக்க தொலைபேசி விற்பனையில் முதன்மை விற்பனை முகவராக மகுடம் சூடி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மகத்தான இடத்தை பிடித்த ஸ்லிம் டச் நிறுவனத்தில் உங்கள் பழைய கையடக்க தொலைபேசிகளுக்கு பதிலாக நவீனரக உயர்தரத்திலான ஸ்மார்ட் போன்களை பெற்றுக் கொள்வதோடு செகண்ட் ஹேண்ட் போன்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு அதிநவீன காட்சியறைகளோடு விற்பனையின் பின்

தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிங் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லாஹ் சங்கி மிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஊபா வானொலி நாள்தோறும் வழங்கி வருகின்ற வானொலி நிகழ்ச்சி தொடர்தான் ரமலான் சிந்தனை இந்த நிகழ்ச்சி தொடருக்கு இந்த வருடமும் பூரண அனுசரணையினை வழங்கியிருக்கிறது கலாசார அமைச்சு எனவே எங்களுடைய அன்பான நெய்யர் நெஞ்சங்கள் சார்பாகவும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாகவும் உவா மாகாண கலாசார அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கும் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் ரமலானும் மாற்றங்களும் என்ற தலைப்பில் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் மல்வான அல் முபாரக் வித்யாலயத்தின் ஆசிரியரும் எழுத்தாளர் நூலாசிரியர் ஏ அவர்கள் அம்பிட்குரிய நேர்களை ரமபானும் மாற்றங்களும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கின்றேன் ரமபானை பொறுத்தளவிலே அல்லாஹு தாலா சங்கையான மாதமாக கருதுகின்றான் குறிப்பிடுகின்றான் அந்த சங்கைக்குரிய காரணத்தையும் அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்கின்றான் ஷஹுரு ரமபான் அல்லதி குர்ஆன் ரமபான் மாதம் என்பது அல் குருவான் அருளப்பட்ட மாதம் அல் குர்ஆனிலே மனிதர்களுக்கான நேர்வழி வழிகாட்டல்கள் தெளிவுகள் காணப்படுகின்றன அல்குரோஆன் அருளப்பட்ட காலத்தை பொறுத்தளவிலே மக்கள் சரி எது பிழை எது என்று பிரித்தறியாமல் பிரித்தறிய முனையாமல் தங்களது இச்சைகள் என்னென்ன விடயங்களே பெரிதாக அழகாக சிறப்பானதாக காட்டியதோ அவற்றையே பெரிதாக கருதி வாழ்ந்தார்கள் தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு அவற்றையே கடவுள்களாக கருதி கொண்டு வழிபட்டு வணங்கி அவற்றிடம் சரணடைந்து மன்றாடி தேவைகளை கேட்டு தங்களுடைய தன்மானத்தை கூட இழந்து வாழ்ந்தார்கள் அந்த காலத்தை தான் நாங்கள் ஜாஹிலியா காலம் அறியாமை காலம் பண்பாடுகளை இழந்த காலம் மனிதர்கள் தங்களுடைய பெருமானங்களை தொலைத்த காலம் என்று சொல்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே ஆமுல் ஃபீல் என்ற யானை வருடத்திலே பிறக்கின்றார்கள் நாற்பது வருடமாக அந்த ஜாஹிலியா மக்களோடு வாழ்ந்தாலும் அவர்களுடைய அந்த பிழையான பெருமானங்களின் எந்த படிவுகளும் நபி அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தவில்லை அவர் தனித்துவமாக வாழ்ந்து வருகின்றார் அதனால்தான் ஜாகிலியா கால மக்கள் கூட அவர்களது நடத்தைகளை பண்பாடுகளை குணங்களை பார்த்து அஸ்வாதிக் அல் அமீன் என்ற சிறப்பு பேர்களால் அழைத்ததை வரலாற்றில் நாங்கள் காண்கின்றோம் இப்படியாக நாற்பது வருடங்கள் நிறைவடைகின்ற பொழுது நபி அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னர் தன்னுடைய சமூகத்தின் செயற்பாடுகள் குறித்து சிந்திக்கின்றார்கள் ஏன் இந்த சமூகம் இப்படி தான் தோன்றித்தனமாக தங்களது பகுத்தறிவை பிரயோகிக்காமல் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று சிந்தித்த பொழுதுதான் அந்த மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது தன்னுடைய நாற்பது வயதுகளிலே இப்படி ஒவ்வொரு நாளும் ஹிராக் குகைக்கு சென்று நபியவர்கள் தனிமையில் இருந்து சிந்திப்பார்கள் இந்த சமூகத்தின் விடிவு விமோசனம் விடுதலை சுபீட்சம் வெற்றி மாற்றம் எப்படி நிகழ முடியும் என்று தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நான் யார் என்னை படைத்தவன் யார் நான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டேன் என்னுடைய பொறுப்பு என்ன என்றெல்லாம் நபி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் வரலாற்றிலே திருப்பத்தை திருப்பு முனையாக ஒரு நிகழ்வு இடம் பெறுகின்றது வரலாற்றிலே திருப்பமாக திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது குகையில் வைத்து நபி அவர்கள் இப்படி தியானம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் அல்லாவின் தூதை சுமந்து கொண்டு வந்து ஹெரா குகையிலே நபி முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள் படைத்த உமது அரட்சகனின் பெயரை கொண்டு வீராக வாசிப்பீராக என்ற அந்த மறை ஞான வசனங்களை சொன்னதும் அன்னார் திடுக்கிட்டார்கள் ஓத வாசிக்க முடியாது தனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது என்று சொல்ல அவருக்கு அச்சம் பயம் திடுக்கம் திகில் நடுக்கம் காய்ச்சல் கூட ஏற்படுகின்றது ஜிப்ரேல் அலிஹலாம் அவர்கள் சூற அலக்கின் முதல் ஐந்து வசனத்தையும் ஓதி காட்டியதும் அன்னாரும் ஓதிவிட்டு வானவர் மறைந்ததும் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வருகின்றார்கள் இதுதான் அல் குருவான் சந்தர்ப்பம் சம்பவம் முதல் வசனம் அல்லது முதல் வசன தொகுதி இறங்கியதுமே அதனுடைய தாக்கம் அன்னாருக்கு காய்ச்சலை ஏற்படுத்தியது இது ரமதான் மாதம் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எனவே அல் குரு அருளப்பட்ட நிகழ்வுதான் இது அல்லது அல் குரு அருளப்பட்ட நிகழ்வின் பின்னணி தான் இது எனவே அத்தகைய சங்கையும் சிறப்பும் பொருந்திய மாதம்தான் ரமதான் மாதம் உலக வரலாற்றிலே மனித வரலாற்றிலே மாற்றமும் திருப்பமும் எழுச்சியும் ஏற்படுவதற்கான ஆரம்ப வித்தாகத்தான் அல் குருவான் அருளப்பட்டது எனவே அத்தகைய அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் மாற்றத்தின் மாதம் எங்களுடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் எண்ணங்கள் குறிக்கோள்கள் இலக்குகள் வழிமுறைகள் அனைத்துமே மாற வேண்டும் பொதுவாக ரமபான் வருகின்ற பொழுது மாற்றம் குறித்துத்தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதிகம் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இந்த பிரபஞ்சம் மாறுகின்றது பாருங்கள் பிரபஞ்சத்திலே மனிதனை விட மிக பிரமாண்டமான படைப்புகளாக சுவர்க்கத்தையும் நரகத்தையும் எங்களுக்கு சொல்லலாம் நபி அவர்கள் சொன்னது போலான் அபு அபுல் ஜன்னு அபு அபுல் நார் வசூத்தீன் ரமதான் வந்துவிட்டால் மிக பிரமாண்டமான சுவர்க்கங்கள் அதனுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன மிக பிரமாண்டமான நரகம் அதன் கதவுகள் வாயில்கள் மூடப்படுகின்றன மக்களை வழி தவறச் செய்யும் ஷெய்த்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் எனவே இது மிகப்பெரிய மாற்றமேனைய பதினொரு மாதங்களிலும் நிகழாத மாற்றம் இந்த ரமபான் மாதத்தின் நாட்களில் இடம்பெறுகின்றது அதே போன்று இந்த நாட்களிலே பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ரமதானை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹு இப்படி தொடர்ந்து சொல்லி கொண்டு செல்கின்றார் ரமதான் மாதம் அருள் நிறைந்த மாதம் வாயில்கள் திறக்கப்பட்ட மாதம் சுவர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்கின்றது ரையான் என்று சொல்லப்படக்கூடிய வாயில் நோன்பாளிகள் மாத்திரம்தான் அதன் வழியாக நுழைய முடியும் எனவே அந்த சிறப்பு போல ரமபான் முழுவதும் ரமபானின் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் இரவு பகலாக அடியானின் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் எனவே இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லவா ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்வதற்கு தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு சிந்தனைகளை மாற்றிக்கொள்வதற்கு தன்னுடைய சேற்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கு ரமபான் வழி அமைக்கின்றது அதே போன்று ரமபான் வெற்றியின் மாதம் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் ரமபானிலே மிகப்பெரிய வெற்றிகளை நாங்கள் கண்டு கொள்ளலாம் பதிர் வெற்றி தொடங்கி இஸ்லாமிய வரலாறு கண்ட எண்ணற்ற வெற்றிகள் சாதனைகள் சாகசங்கள் அனைத்துமே இந்த ரமபானில் தான் ஏற்பட்டு இருக்கின்றது எனவே எங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக எங்களுக்கு மாற்றத்தை தருவதற்காக அருளப்பட்ட அல் குரு ஆன் இதனை விட வேறு மிகச்சிறந்த மாற்றத்திற்கான வழி எதுவாக இருக்க முடியும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் லவ்ஸல் நஹஹ அதல் குரான அல ஜபலீலா ராய் தஹோ ஹோஷ அமுத்திய அன் மின் ஹொஷத் இல்லா இந்த ஆள் திடமான மலை மீது நாங்கள் இறக்கி வைத்தால் அந்த வார்த்தைகளின் கனதி கண்டு அல்லாஹு தாலாவின் சங்கே மகத்துவம் மகோன்னதம் கண்ணியம் பெருமை கண்டு அந்த மலைகள் அச்சத்தால் வெடித்து சிதறிவிடப் பார்க்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் எனவே மனித மனங்களுக்காக மனித உள்ளங்களுக்காக மனித சிந்தனைக்காக மனித நடத்தைக்காக அருளப்பட்ட இந்த அல் குரு என் நிலை மாற்றத்தை தர வேண்டும் இத்தகைய பாரிய ஏற்பாடுகளை செய்தும் ஒரு மனிதன் தன்னை தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்த ரமபான் நாட்களில் அவனால் மாற முடியாது சுவர்க்கம் திறக்கப்பட்டிருக்கின்ற நாளில் சுவனத்தை நோக்கி அவன் செல்லாவிட்டால் எப்படி சுவனம் மூடிய நாட்களில் அவனால் செல்ல முடியும் நரகம் மூடப்பட்ட நாட்களில் நரகத்தை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற்று கொள்ளாவிட்டால் நரகம் திறந்திருக்கின்ற நாளில் அதனுடைய அகோரம் அதனுடைய உஷ்ணம் அதனுடைய கடுமை அதனுடைய கருண கொடூரம் போன்றவற்றிலிருந்து அவனால் எப்படி தப்பிக்க முடியும் அதேபோன்று ஷைத்தான்களை அல்லாஹு தாலா விளங்கிட்டு அவனுடைய கட்டுப்பாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்து அவனுடைய சுதந்திரத்தை பறித்து வைத்திருக்கின்ற நாட்களில் அவன் மீதான செல்வாக்கை பெற்றுக்கொண்டவர்களாக அவனை வென்றெடுக்க கூடியவர்களாக நாங்கள் மாறவில்லை என்றால் ஷெய்தானுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹு தாலா சுதந்திரமாக கொடுத்திருக்கின்ற நாட்களில் எப்படி நாங்கள் ஷேத்தான்களை வெல்வது சைத்தானிய ஆதிக்கத்திலிருந்து எப்படி விடுபடுவது சைத்தானிய ஊடுருவல் ஊசலாட்டம் இடம்பெறுவதிலிருந்து எப்படி நாங்கள் எங்களை தடுத்துக்கொள்வது தவிர்த்துக்கொள்வது தவிர்த்து கொள்வது அன்பிற்குரிய நேர்களே இப்படி ரமவான் மாற்றத்தின் மாதம் ரமவான் மாற்றத்தின் நாட்கள் என்பதனை அல்குர்ஆன் வழியாக ஹதீஸ் வழியாக வரலாற்றின் வழியாக அல் ஆனிலே சொல்லப்பட்ட நிகழ்வுகளின் வழியாக அல்லது உலக வரலாற்றில் நடைபெற்று முடிந்த சம்பவங்களின் வழியாக நாங்கள் பார்த்தால் ரமவான் மாற்றத்தின் மாதம் அல்லாஹுத்தாலா மனிதர்கள் மாறுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான் உலகத்திலே நோன்பை பல சமூகங்களும் நோற்றிருக்கின்றதை அல் குருவான் சொல்கின்றது யா அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நோன்பை நோட்பதன் மூலம் நோன்பு எதிர்பார்க்கின்ற இலக்கு பரிசு வான்களாக உள்ளம் பரிசுத்தப்பட்டவர்களாக பாவக்கரைகள் நீக்கப்பட்டவர்களாக பாவத்தின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டவர்களாக நன்மையின் பக்கம் மீண்டவர்களாக பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக நன்மையின் பால் ஆசை ஆர்வம் இன்பம் நிலையில் ஏற்பட்ட நாங்கள் அல்லாவை நோக்கி செல்ல வேண்டும் இப்படி செல்கின்ற அந்த உயர்ந்த நிலைகளுள் ஒன்று தான் தக்குவா எனப்படுகின்ற ஒன்று உள்ளம் பரிசுத்தம் அடைந்த நிலை பரிபக்குவப்பட்ட நிலை முதிர்ச்சி அடைந்த நிலை பக் குவம் கண்ட நிலை பதமடைந்த நிலை பாவங்களை வெறுக்கின்ற தாலாவின் கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற அந்த நிலை இது படிப்படியாக உயர்ந்து செல்ல வேண்டும் எனவே தக்குவா உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத் தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றார் எனவே இந்த நோன்பு என் நிலை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பகல் காலத்திலே பசித்திருந்து எங்களுடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி இருந்து பயிற்சி பெற்ற நாங்கள் இரா காலங்களில் விழித்திருந்து வணங்கி எங்களுடைய மன கட்டுப்படுத்தி அல்லாவை நோக்கி செல்ல வேண்டும் அல்லாவோடு உரையாட வேண்டும் எங்களுடைய தேவைகளை அவனிடத்திலே நாங்கள் முன்வைத்து கதறி அள வேண்டும் எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும் இப்படி என்னை நான் மாற்றிக்கொள்கின்ற பொழுது என்னுடைய மனப்பாங்கு என்னுடைய என்னுடைய செயற்பாடுகள் செயல்கள் அனைத்துமே மாற்றத்திற்கு உள்ளாகும் அப்படிப்பட்ட ரமதானாகத்தான் இந்த ரமதானை நாங்கள் பார்க்க வேண்டும் கருத வேண்டும் ரமதான் என்பது ஒரு பயிற்சி ஒரு ட்ரைனிங் ஸ்பிரிச்சுவல் ட்ரெய்னிங் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயிற்சி மட்டுமல்ல எங்களுடைய உடலை அது தேக ஆரோக்கியம் கொண்டதாகவும் மாற்றி விடுகின்றது நோய்களிலிருந்து உலநோய்கள் உடல் நோய்கள் அனைத்திலிருந்தும் அது எங்களுக்கு சுக ஆரோக்கியத்தை தேக ஆரோக்கியத்தை தருவதாக இருக்கின்றது சொல்லல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் சொன்னார்கள் நோற்று ஆரோக்கியம் பெற்றவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அது பௌதீக உடலையும் ஆரோக்கியமானதாக மாற்றி விடுகின்றது எங்களுடைய ஆன்மீக உடலையும் மாற்றி விடுகின்றது பரிசுத்தம் பெற்றவர்களாக எனவே அத்தகைய ரமதானாக இந்த ரமதானை இறைவன் எங்களுக்கு ஆக்கி தர வேண்டும் வெறுமனே பசியோடு தாகத்தோடு இருந்து எங்களுடைய உணர்வுகளை அடக்கி கொண்டிருப்பதால் இந்த மாற்றம் வந்து விடாது எங்களுடைய மனோச்சியை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் எப்படி யுத்தத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு ஓர் இறை விசுவாசி அடுத்த தரப்பிலிருந்து மூன்று பேரை எதிர்த்து போராடினார்களோ அதுபோன்று மிக பலமான எங்களுடைய மனு இச்சையை நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கேடயத்தால் நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் அதனுடைய எதிர்ப்புகளை நாங்கள் தடுத்து தவிர்த்து நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட நிகழ்வு இடம்பெறுகின்ற பொழுதுதான் என்னிலே நிரந்தரமான மாற்றம் ஏற்படும் எனவே ரமவான் நோன்பு என்பது நிரந்தர மாற்றத்தை தரக்கூடியது அல் குர்ஆன் அதற்கான வழிகாட்டல்களாக இருக்கின்றது எங்களுடைய உடல் இச்சைகளை உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நல்வழியில் செலுத்தக்கூடியதாக இந்த வேண்டும் மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை இறைவன் சகலருக்கும் தர வேண்டும் ரமலானும் மாற்றங்களும் இந்த தலைப்பிலான ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் இதனை வழங்கியிருந்தார்கள் மல்வானு அல் முபாரக் வித்யாலயத்தின் ஆசிரியரும் எழுத்தாளரும் நூலாசிரியரும் ஆகிய அஷேக் எம் எம் ஏ பிஸ்தாமி நலீமி அவர்கள் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய ரமலான் சிந்தனையினை நிறைவு செய்ய செய்யவிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது உவ மாகாண கலாசார அமைச்சு அவர்களை நினைவு கூர்ந்தவனாக இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ் அஸ்லாம் வரமத்துல்லாஹி திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற அனைத்து விதமான பிராண்டட் மொபைல் போன்ஸ் மற்றும் செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்கள் உட்பட நவீன ரக ஐபோன்களை குறைந்த விலையில் உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள இலங்கையிலே நம்பகமான ஒரே நிறுவனம் ஸ்லிம் டச் விலை ஐபோன்கள் மற்றும் சாம்சங் கலெக்சி கையெடுக்க தொலைபேசிகளை இறக்குமதி செய்து நாடலாவிய ரீதியில் விற்பனை செய்வதில் முன்னோடிகளாகவும் உபா மாகாணத்திலே கையடக்க தொலைபேசி விற்பனையில் முதன்மை விற்பனை முகவராக மகுடம் சூடி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மகத்தான இடத்தை பிடித்த ஸ்லிம் டச் நிறுவனத்தில் உங்கள் பழைய கையடக்க தொலைபேசிகளுக்கு பதிலாக நவீனரக உயர்தரத்திலான ஸ்மார்ட் போன்களை பெற்றுக் கொள்வதோடு செகண்ட் ஹேண்ட் போன்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு அதிநவீன காட்சியறைகளோடு விற்பனையின் பின் அதி உயர் சேவையினை பெற்றிட இன்றைய நாடுங்கள் ஸ்லிம் டச் பண்டாரவனை கமர்ஷியல் சென்டர் பண்டாரவலை தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு இருநூற்று ஒன்பது சைபர் முன்னூற்று இருபத்தி ஒன்பது